Hello, my name is Vandana. I'm a physiotherapist. My clinic is mobiphysio. RS.puram and Goldwins are two branches. So, So in the video la I'm going to talk about how exercise is very very important. Sedentary lifestyle la or edathila Instagram liyo social media mattu paathittu ukkandukitte irukama or movement kuduthukitte irukano adhum correct ana movement kudukano correct ana exercises pandrano adoda importance pathi da indha video la na pesaporen. So exercise abingiradhu takkana endirchu or all of a sudden oh na 10 kg weight kooditen innikku poi weight loss pananno innikke na poi gym la serano abingra concept modhalla manasu because exercise is it's a scientific thing and unga body ku unga age ku ungaloda lifestyle ku enna thevayo adu mattume seiyano adu seiyalana pain injury very very common. So or exercise pandrathukku munadi nama regular ah seiya vendiya sila vishayangal every month ungaloda weight ungaloda weighing scale la or thadava check pannikalam. அப்பப்போ ட்ரெஸ் பத்தல அப்படிங்கிறப்போ உங்களோட இன்ச்சஸை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா தூங்குறீங்களா, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா தூங்குறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உங்களோட எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் அதெல்லாமே ரொம்ப கவனிக்கணும். எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் பத்தாது வெயிட் லாஸுக்கு. யூ ஹாவ் டு ஈட் ப்ராப்பர் டயட். ஒரு சென்சிபிளான டயட்டு ஒரு சென்சிபிளான நியூட்ரிஷியஸ் டயட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எக்ஸசைஸில் பார்க்கும்போது அது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் அப்படிங்கிறப்போ ஒரு ஜிம்மில் போய் ஒரு ஸ்குவாட்டிங் பண்ணுறோம். அந்த ஸ்குவாட் பண்ணுறதுக்கு ஒரு நார்மலான ஸ்குவாட் பண்ணுறதுக்கு ஒரு அந்த பாஸ்டர் அண்ட் அலைன்மெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் பாஸ்டரில் ஏதாவது ஒரு மாறுதல் இருந்தாலோ, உங்கள் ஸ்பைனில் அலைன்மெண்ட் சரியாக இல்லை, உங்களோட கோர் மசில் சரியாக இல்லை, அது வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் ஸ்குவாட் பண்ணுறதே, அதாவது கீழே உட்காந்து எந்திரிக்கிறதே கரெக்டான ஒரு பாஸ்டராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பெயின் அண்ட் இன்ஜுரிஸ் ஆர் வெரி வெரி காமன் டியூரிங் தோஸ் எக்ஸசைஸ். ஸோ இதை நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை நீங்களே கவனிச்சிக்கலாம். உங்களால் நல்லா சமணங்கால் போட்டு கீழே கொஞ்ச நேரம் உட்கார முடியுமா, ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இந்தியன் டாய்லெட்டில் ஒரு கம்ஃபர்டபுளாக கீழே உட்காந்து எந்திரிக்க முடியுதா, அந்த இல்லை அட்லீஸ்ட் அந்த பொசிஷனுக்கு போயிட்டு வர முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கலாம். கீழே தரையில் உட்காந்து காலை நீட்டிட்டு குனிஞ்சு உங்களால் உங்களோட விரல்களை தொட முடியுதா, கால் விரல்களை தொட முடியுதான்னு பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டு கையும் கை தலைக்கு மேலே தூக்கும் போது ரெண்டுமே ஈக்குவலா ஒரு ஃப்ரீனஸோட போகுதா அப்படிங்கறத கவனிக்கலாம். ரெண்டு கையும் முதுகுக்கு பின்னாடி நீங்க எடுத்துட்டு போகும்போது அது எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம ரெண்டு கையும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு நீங்க இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு மொபிலிட்டியோட ஒரு சின்ன டெஸ்ட் நீங்களே பண்ணிக்க வேண்டிய ஒரு சின்ன டெஸ்ட். இன்னொன்னு கழுத்து கரெக்டா நல்லா ரெண்டு சைடும் ஈக்குவலா உங்களால திரும்ப முடியுதா, மேல பார்க்க முடியுதா, கீழே பார்க்க முடியுதா, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் நீங்களே பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா நீங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட போய் ஒரு வெயிட் தூக்கினாலோ இல்லை வேற ஏதாவது கிராஸ் ஃபிட்டோ வேற எந்த சாய்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பிஃபோர் யூ ஸ்டார்ட் அண்ட் எக்ஸசைஸ் இட்ஸ் ஆல்வேஸ் கெட் அசஸ்ட் பை அ ஃபிசியோதெரபிஸ்ட். ஒரு யோகா நீங்கள் தெர் ஆர் பிளண்டி ஆஃப் எக்ஸசைஸ் ஆப்ஷன் அவைலபிள் இன் த சொசைட்டி. லைக் யோகாவாக இருக்கலாம், கிராஸ் ஃபிட், ஜிம் ஆக்டிவிட்டீஸாக எட்டு போடுறது எதுவாகனாலும் இருக்கலாம். பட் இதில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு கெட் அசஸ்ட். ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயம் லிசன் டு யுவர் பாடி. உங்கள் உடம்பு என்ன சொல்லுது, நீங்கள் ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறீங்க, ஒரு நாகிங் பெயின் பேக்கில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க. ஒரு நெக் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கு, என்னால் இந்த கழுத்தை இப்படி இப்படி திருக்குறோட திருப்ப முடியல அப்படிங்கிறத உணருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில். அது இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸுக்கு போகிறது ரொம்ப நல்லது.